வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோல நம்ம 12th மேத்ஸ் சாப்டர் 4 எக்ஸாம்பிள் 4.23 பார்க்க போறோம் இந்த க்வெஸ்சன்ல A1, A2, A3, etc. up to AM. இது ஒரு arithmetic progression. கூட்டு தொடர் வரிசை AP. அதோட பொது வித்தியாசம் common difference வந்து D. இப்படி கொடுத்தா tan of இந்த angle plus இந்த angle plus this angle equal to AN minus A1 by 1 plus A1 AN என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுல இதெல்லாமே ஆங்கிள் இது ஒரு ஆங்கிள் பிளஸ் இது ஒரு ஆங்கிள் பிளஸ் எக்ஸெட்ரா இதெல்லாமே ஆங்கிள் நம்ம ஒவ்வொரு ஒரு ஆங்கிளா நம்ம எடுப்போம் இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பாருங்க இப்ப டேன் ஆஃப் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டி பை 1 பிளஸ் A1 A2 ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டிக்கு பதில் டி காமன் டிஃபரன்ஸ்னா A2 minus A1 equal to D, A3 minus A2 equal to D, இதல்லாம் common difference, second term minus first term, third term minus second term, இந்த மாறி எடுக்கிறாதான் D, அப்பு D கிப்பதில் இங்க A1, A2 இருக்கிறது நால் A2 minus A1 எடுக்கலாம் by 1 plus A1, A2 இது என்ன formula? இது ரெண்டா வடச் செல்துயில்லாம் எப்படி? இப்பு நமக்கு இப்படி பார்முலா இருக்கு tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of 2 angle add பண்ணா 1 angle வரும் x plus y by 1 minus xy இதில minus போட்டா tan inverse of x minus y by 1 plus xy வரும் இப்பு 2 angle subtract பண்ணா 1 angle வரதுக்கான formula இங்கே 1 angle இருக்கு இது 2 angle ஒடச்சிலுதலாம் x minus y by 1 plus xy இப்பு tan inverse 2 angle அழுதலாம் tan inverse a2 minus tan inverse a1 இந்த formula தான் இது இதே மாதிரி அடுத்த angle அடுப்போம் tan inverse D by 1 plus A2 A3 equal to tan inverse இங்க A2 A3 இருக்கிறானல் இந்த D common difference A3 minus A2 இருக்கலாம் A3 minus A2 by 1 plus A2 A3 இப்போ இது ஒரே angle இதே மாதிரி இதையும் நம்ம பிரிச்சிலுது, divide பண்ணி எழுதலாம் எப்படி 2 angle எழுதலாம் tan inverse A3 minus tan inverse of A2 இப்படி 1-1 எழுதி கடேசி angle எழுதும் tan inverse D by 1 plus AN minus 1 equal to tan inverse of இங்க AN minus 1 AN minus 1 இதை இரண்டையும் subtract பண்ணா D வரும் அப்பு AN minus 1 by 1 plus AN minus 1 அதைய formula வைத்து இதை இரண்டு angle பிரிச்சிலுதலாம் tan inverse AN minus tan inverse AN minus 1 இனி இது எல்லாத்தே add பண்ணலாம் இது எல்லாவே add பண்ணும் போது left sideல இது வரும் tan inverse D by 1 plus A1 A2 plus tan inverse D by 1 plus A2 A3 plus tan inverse D by 1 plus
an an minus 1 னு வந்து இதெல்லாம் ஆட் பண்ணா equal to இதெல்லாம் ஆட் பண்ணா இங்க plus a2 tan inverse a2 இங்க minus tan inverse a2 இது போயிடும் அடுத்ததுல tan inverse a4 minus tan inverse a3 அப்ப minus tan inverse a3 plus tan inverse எல்லாமே cancel ஆகி கடைசில இது மட்டும் இருக்கும் அப்போ tan inverse of an minus tan inverse of a1 இவ்வளவு இப்போ லெஃப்ட் சைடு tan inverse of d by 1 plus a1 a2 plus tan inverse of d by 1 plus a2 a3 plus etc plus tan inverse of d by 1 plus an an minus 1 equal to இது ரெண்டு ஆங்கிள் ரெண்டு tan inverse ஆங்கிள் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரே ஆங்கிளா மாறும் அப்ப tan inverse an minus a1 by 1 plus a1 an a1 கிடைக்கும் ரெண்டு ஆங்கிள் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரே ஆங்கிளா வந்துடும் இப்போ ரைட் சைட்ல பாருங்க இங்க இது வந்திருக்கு ரைட் சைடு வந்துருக்கு ஆனா டேன் இன்வெர்ஸ் இங்க இல்ல ப்ரூஃப்ல ஆனா இங்க டேன் இன்வெர்ஸ் இருக்கு அப்ப இந்த டேன் இன்வெர்ஸ் தூக்கி இங்க கொண்டு வந்தா போதும் அப்ப அது டேனா மாறும் அப்ப டேன் ஆஃப் இவ்வளவு இந்த இவ்வளவு ஆங்கிள்ஸும் வரும் டேன் இன்வெர்ஸ் டி பை 1 பிளஸ் ஏ 1 ஏ 2 பிளஸ் டேன் இன்வெர்ஸ் டி பை 1 பிளஸ் ஏ 2 ஏ 3 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் டேன் இன்வெர்ஸ் டி பை 1 பிளஸ் ஏஎன் ஏஎன் மைனஸ் 1 ஈக்குவல் டு இது இங்க வந்துச்சு ஏஎன் மைனஸ் ஏ 1 பை 1 பிளஸ் ஏ 1 ஏஎன் இதுதான் ப்ரூஃப் நம்ம கேட்டுக்கோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஏபி யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு டேன் இன்வெர்ஸ் ஆங்கிளர் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரே டேன் இன்வெர்ஸ் ஆங்கிளா வரக்கூடிய ஃபார்முலா வச்சு இதை நம்ம பண்றோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்